அனைவருக்கும் இனிய வணக்கம். பூமியில் உள்ள கண்டங்கள் ஐந்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சர்வாதிகாரம் செய்து கொண்டிருக்கும் கரோனா தீநுண்மைக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக மானுடமே வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்டு போராடும் இந்த நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் நடமாடும் தெய்வங்களாக நம் கண்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பசிக்கு உணவும் பரிவுக்கு நன்மொழியும் நோய்க்கு முன் மருந்தும் உலகத்தவர்க்கு ஈந்து ஒப்புரவு பேணும் பண்பாட்டு மரபை மற்ற எந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டு மறக்கவே இயலாது. வருகிற மே 21 உலக பண்பாட்டு நாள். அதனை முன்னிறுத்துவது போல காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக தமிழ் பண்பாட்டு மையம் 7 இணையவழி சான்றிதழ் வகுப்பினை நடத்தி வருகின்றது. உலகமே ஊரடங்கு என்னும் பெயரில் வீடடங்கி கிடக்கும் இந்த வேளையில் உளம் முடங்கிவிடாமல் இருக்க இதுபோன்ற சிந்தனை அரங்கை ஏற்படுத்தி உலகத் தமிழருக்கு உவந்து கருத்தளிக்கும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர், பதிவாளர், தமிழ் பண்பாட்டு மைய இயக்குனர் உள்ளிட்ட அத்துணை நல்லுளங்களுக்கும் செவிமடுக்கும் அன்பர்களுக்கும் என் பாராட்டு கலந்த பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, எழுச்சி மிக்க 7 உரைகளின் மைய உரையாக அதன் 4 பொருண்மையாக மருத்துவ பண்பாடு என்பது குறித்த செய்திகளை இந்த உரையின் வாயிலாக உங்கள் சிந்தனைக்கு முன்வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1979 ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் ஜெயகாந்தன் சோவியத் நாடு வழங்கிய நேரு விருது பெறுவதற்காக அந்நாட்டினரின் சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தார். அங்கே குழந்தைகளுக்கான கார்ட்டூன் படங்கள் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பெற்றார். அங்கு ஒரு படம் திரையிடப்பட்டது. படத்தின் பெயர் சிங்கத்துக்கு தலைவலி. ஊரெல்லாம் சர்க்கஸ் வரப்போகிறது என்ற அறிவிப்பும் ஏற்பாடுகளும் நடக்கின்றன. சர்க்கஸ் முகாமிடுகிறது. ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் உற்சாகமாக சர்க்கஸ் கூடாரத்திற்கு வருகின்றனர். நிறைய குழந்தைகளுடன் சர்க்கஸ் கூடாரம் நிரம்பி வழிகிறது. வட்டத்துக்குள் வரவேண்டிய சிங்கம் வரவில்லை. அதற்கு தலைவலியாம். டாக்டர்கள் நிபுணர்கள் எல்லாம் வந்தும் சிங்கம் அவர்களை நெருங்க விடாமல் சீறுகிறது. அப்போது சர்க்கஸ் பார்க்க வந்த ஒரு குழந்தை ரொம்பவும் கவலையுடன் யோசிக்கிறது. கடைசியில், எங்க அம்மா எனக்கு செய்யும் வைத்தியம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அனுமதித்தால் அதை செய்யலாம் என்கிறாள் அதிர்ச்சிறுமி. அவர்களும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஓர் 5 கோபக் நாணயத்தை சிங்கத்தின் நெற்றியில் வைத்து பிரார்த்தனை செய்கிறது குழந்தை. அப்படித்தான் அவள் அம்மா செய்வாளாம். ஜெயகாந்தன் எழுதுகிறார், நம் ஊரில் மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டுகிற மாதிரி என்று. கதை தொடர்கிறது. உடனே சிங்கம் தலைவலி தீர்ந்து உற்சாகமாக ரிங்குக்கு ஓடி வருகிறது. சர்க்கஸ் பார்க்க வந்தவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்கிறார்கள். ஃபேண்டாஸ்டிக். இந்த படத்தை உருவாக்கியவள் 14 சிறுமி. அவள் என் பக்கத்திலேயே இருந்தாள் என்று பாராட்டு கலந்த இன்ப மகிழ்வோடு இந்த நிகழ்வை பதிவிடுகிறார் ஜெயகாந்தன். இந்த நிகழ்வு நம் சொந்த நிகழ்வுகளையும் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறது. கொத்து கொத்தாய் உயிர்களை கொள்ளை கொண்டு போன அம்மை, வைசூரி, பிளேக் உள்ளிட்ட பெருநோய்களை வழிபாட்டு மரபோடு இணைத்து வேப்பிலை, மஞ்சள், திருநீரு, குங்குமம் இவற்றோடு கிராமப்புறத்து பச்சிலைகள், பழங்கள், இளநீர் உள்ளிட்ட இயற்கை உணவுப் பொருள்களை கை கொண்டு வெற்றி கொண்ட மரபை வரலாறு அறியும். அம்மை நோயை அது சிறியம்மையாயினும் பெரியம்மையாயினும் தட்டம்மையாயினும் விளையாட்டு அம்மையாயினும் அந்த அம்மை நோயை மாரியம்மன் வந்து மேனியில் இறங்கி நிகழ்த்தும் திருவிளையாடல் என்று கருதி துதித்து இன்றளவும் வென்று வருகிற மக்கள் நம்முடைய மக்கள். இப்போதும் நம் பகுதிகளில் வசிப்போரை வந்து தொற்றும் நோய்கள் அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் அந்த பொழுதுகளில் மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை நினைந்து காசு முடிந்து கட்டுவதும் திருநீர் அணிவதும் தத்தம் சமய கடவுளர்களை துதித்த பின்னர் மருத்துவம் தொடர்வதும் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. நண்பர்களே, மருத்துவம் அறிவியல் சார்ந்தது எனினும் அதனை ஒரு கலையாக பயிலுகிற அதே நேரத்தில் மண் சார்ந்த மதிப்புறு பண்பாட்டு தளத்திற்கு அது நகர்வதை பார்க்கலாம். பண்பாடு என்பது நிலமும் மொழியும் சார்ந்து எழுகிற மக்கட்கூட்டத்தின் மாண்புறு கூறு. பண்படுத்தல் என்ற சொல்லை அடியாக கொண்டு உருவான சொல் பண்பாடு. இயல்பாக தோன்றுகிற ஒலிகளை ஒழுங்குபடுத்தி இசைப்பது பண்.
இயற்கையாய் அமைந்த நிலத்தின் கரடு முரடுகளை சீரமைத்து செய்வது பண்படுத்தல். அவ்வாறு உருவாக்கப்பட்ட கழனிக்கு செய் என்பது பெயர். நன்கு செப்பம் பெற்ற வயல் நன்செய் எனவும் ஓரளவு செப்பம் செய்யப்பட்ட வயல் புன்செய் எனவும் பெயர் பெறுகின்றன. ஆக இயல்பாய் எழுந்த ஒழுகலாறுகளை மரபு வழியில் நிலைப்படுத்தி சொல்வது பண்பு, அதை செயற்படுத்துவதற்குரியது பண்பாடு. பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது நெய்தற்களி. ஒரு நாட்டின் உண்மையான வாழ்க்கை நெறி நாகரிகம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சிந்தனை வளம் ஆகிய பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்துவது ப்ராவர்ப் என்கிற பழமொழி என்கிறார் குவே பாலசுப்ரமணியன். நாட்டுப்புற வழக்காற்றில் ஒரு பழமொழி உண்டு, விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு. இதில் விருந்து என்பது விருந்தோம்பல் பண்பாட்டை ஒட்டியது, மருந்து மருத்துவம் சார்ந்தது. இரண்டையும் இணைத்து மருத்துவ பண்பாட்டுக்கு தமிழின் கொடையாக எழுந்த இப்பழமொழியோடு தொடர்புடையது இன்னொரு பழமொழியும். அது மூன்று நாட்களுக்கு மேல் விருந்துக்கு வந்த இடத்தில் தங்கிவிடலாகாது என்பதை விளக்க வந்த பழமொழி. அது இதுதான். முதல் நாள் வாழை இலை, இரண்டாம் நாள் தையல் இலை, மூன்றாம் நாள் கையிலை. அதுதான் அந்த பழமொழி. அதாவது விருந்துக்கு வந்த முதல் நாளில் வரவேற்பு சிறப்பாக இருக்கும், அறுசுவை உணவும் சிறப்பாக சமைக்க பெற்று தலைவாழை இலை போட்டு விருந்தோம்பல் அருமையாக நடக்கும். இரண்டாம் நாள் அந்த விருந்தாளி அங்கே இருந்துவிட்டால் அது தையல் இலையாக மாறும். அது காய்ந்த பூவரசு இலைகளை கொண்டு உருவாக்கப்படும் வட்ட வடிவ தட்டு ஒத்த தையல் இலை. எனது தந்தையார் தென்னை ஓலைகளை நறுக்கி இணைத்து தையல் இலையை செய்தளிக்கும் கலையில் வல்லவர். பெரும்பாலும் நம் பகுதிகளில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி உண்கலன்கள் இருக்கும். எனவே விருந்தினர்களுக்கு தட்டில் உணவிடுகிற பழக்கம் பன்னெடுங்காலம் நம் இடத்தில் இருந்ததில்லை, இப்போது வந்ததுதான். இப்பொழுது வாழை இலை என்ற நிலை போய் தையல் இலையாக இருந்ததும் சுருங்கி விருந்து வைக்கிற சூழலில் அந்த விருந்துக்குரிய அமைப்பும் கூட சுருங்கி விடுகிறது. அதற்கு பிறகு மூன்றாம் நாள் விருந்தினர் அங்கேயே தங்கிவிட்டால் அது கையிலையாக மாறிவிடுகிறது. அதாவது கைகளில் வாங்கி உண்பதாக அல்லது கையளவிலான இலையில் உணவளிப்பதாக நிலையாக அது சுருங்கிவிடும் என்பது செய்தி. அதற்கு மேலும் அங்கே இருந்து விட்டால் அது விருந்தாகுமா என்ன? இதே நிலைதான் மருந்துக்கும். எந்த நோயாக இருந்தாலும் அதனை பரிசோதித்து பண்டுவம் பார்க்கும் மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மூன்று நாட்களுக்கு மட்டுமே பயன்பாட்டில் இருப்பதாக பார்த்துக் கொள்வார். அதன் பிறகு நோயின் அளவு, மருந்து ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும். இதனோடு தொடர்புடையது இன்னொரு பழமொழி, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணிபனுக்கு கொடு என்பதாகும். உணவே மருந்து என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் உருவான மொழி இது. நோய் வரும் முன்பே தடுக்க வல்ல மூலிகைகளை, தாவர வர்க்க உணவுகளை, கீரைகள், பழங்கள், கிழங்குகள் இவற்றோடு மருத்துவ குணமுடைய பொருள்களை பக்குவத்தோடு சமைத்து உண்பதற்கான வழிவகைகளை நம் முன்னோர்கள் அறிந்து வைத்திருந்தனர். அன்றாட வாழ்வில் வந்து தலை காட்டும் சின்னஞ்சிறு நோய்களுக்கு உரிய பச்சிலை மூலிகைகளை தெரிந்து வைத்திருந்தனர். குழந்தைகள், பெண்கள், முதியோர் ஆகியோருக்கு வருகின்ற குளிர், பனி மற்றும் வெப்பகால பருவங்களுக்கு ஏற்ப தோன்றுகின்ற நோய்களை குணப்படுத்துவதற்கான உணவு முறைகளையும் அறிந்து வைத்திருந்தனர். சுழுக்கு, வாதம், பிடிப்பு, மூச்சுக்குத்து உள்ளிட்ட புற நோய்களுக்கான எளிய வைத்திய மரபுகளையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தனர். இன்றும் கூட தமிழக கிராமப்புறங்களில் பாட்டி வைத்தியம் என்பது பயன் தந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். செட்டிநாட்டில் மிகவும் பெயர் பெற்ற அஞ்சரை பெட்டியை ஓர் அபூர்வ மருந்து பேழை என்றே கொள்ளலாம். இவற்றுக்கெல்லாம் முந்தைய இலக்கிய கூறுகளாக அற இலக்கிய நூல்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியும். பதினெண்கீழ்கணக்கு நூல்களுள் கணிமேதாவியார் இயற்றிய ஏலாதி, காரியாசான் இயற்றிய சிறுபஞ்ச மூலம், நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் ஆகியன மருந்துகளின் அடிப்படையில் பெயர் பெற்ற நூல்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இவை மூன்றும் திரிகடுக சூரணம் ஆகும். இவை போல் முப்பெரும் கருத்துக்களை எடுத்துரைப்பதால் இதற்கு திரிகடுகம் என்று பெயர். இவ்வாறு ஏலம் ஆதியாக, அதாவது ஏலம் முதலாக லவங்கம், சிறுநாவற்பு, மிளகு, திப்பிலி, சுக்கு என்னும் ஆறு பொருள்கள் அடங்கியது ஏலாதி. அதேபோல சிறுபஞ்ச மூலம் என்பதும் கண்டங்கத்திரி வேர், சிறுமல்லிகை வேர், பெருமல்லி வேர்,
சிறுவழுதுணை வேர், நெருஞ்சில் ஆகிய ஐந்து மருந்துகளை உள்ளடக்கியது சிறுபஞ்ச மூலம். இந்த மூன்று நூல்கள் போக எஞ்சிய அறநூல்கள் கூட உளவியல் மற்றும் உடலியல் சார்ந்த ஒழுகலாறுகளை உள்ளடக்கிய மருத்துவ குணம் கொண்ட செய்திகளை தருவதாக நாம் கருதி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, இந்த வரிசையில் பின்னர் தோன்றிய ஔவையார் மிகவும் தனித்துவமிக்கவர். அவர் கொடியது எவை என்றெல்லாம் பட்டியலிட்டு சொல்லுகிறார். தொடக்கத்தில் வறுமை கொடிது என்கிறார். அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார். அதனினும் கொடியது ஆற்றொணா கொடுமை என்கிறார். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய் என்பது அவர்தம் வாக்கு. இந்த வரிசையில் இன்னொரு கொடியதை கலித்தொகை பாடல் எடுத்து கூறுகிறது. அதில் மருத்துவருக்கு இருக்கக்கூடாத கொடிய பண்பை குறிப்பிட்டு சொல்லுகிறது. தனிமை துயரில் தவிக்கிறாள் தலைவி. அவளின் மனத்துயரை போக்காத தலைவனினுடைய கொடுமனத்தை குறிக்க வந்த தோழி ஒரு அழகான ஓமை போல சொல்லுகிறாள். வருத்தும் நோயை தீர்ப்பதற்குரிய வழியை அறிந்த ஒருவன் அதற்குரிய மருந்தை தனக்கு தெரியாது என்று கூறுவதினும் கொடியது என்று கூறுகிறாள். வருந்திய செல்லல் தீர்த்த திறனறி ஒருவன் மருத்தரை கோடலின் கொடிதே யாழனின் அறுத்தியோ நெஞ்சம் அழிந்துக விடினே என்பது நெய்தற்கலி பாடலின் அடிகள். அறிவு என்பது கூட நோயை அறிந்து அது போக்குகின்ற வாயிலாக கொள்வதுதான் நம்முடைய மரபு. அதாவது, பெரிதின் நோய் தன்னோய் போல் கருதி போக்கக்கூடியதாகவே பார்க்கிறது நமது தமிழ் பண்பு. அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்பது திருக்குறள். இதில் பிறரின் நோய் அல்ல, பிரிதின் நோய் என்று சொல்லப்படுவதால் அது மனிதகுலம் தாண்டிய அனைத்து உயிர்களுக்கும் வருகிற நோயை தன்னோய் போல் கருதி களைகின்ற பெரும் பண்பை வலியுறுத்துகிறது. நண்பர்களே, மருத்துவம் பார்ப்பவர் மருத்துவர். அந்த வரிசையில் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் என்றே ஒரு புலவருக்கு பெயர் இருப்பதை புறநானூற்றின் 60வது பாடல் அவருடைய பாடலின் வழியாக நமக்கு பதிவிட்டு காட்டுகிறது. மருத்துவமானது 4 நிலைகளில் செயல்படுத்தப்பெறுவதாக அமைகிறது. உற்றவன், தீர்ப்பான், மருந்தொழி செல்வன் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்கிறது திருக்குறள். நோயுற்றவன் நோயாளி. தீர்ப்பான் என்று திருக்குறள் குறிப்பிடுவது அந்நோயை தீர்ப்பவனாகிய மருத்துவனை. மருந்து அந்த நோய்க்குரிய மருந்து. மருந்தொழி செல்வான் என்று அது குறிப்பிடுகிற செய்தி அந்த மருந்தை அருந்துவதற்கு அருகிலிருந்து துணை புரிபவன் என்று விளக்கம் கொள்ளலாம். இன்றைய நிலையில் சொல்வதாக இருந்தால் அவர்கள் செவிலியர்கள் ஆவர். இந்த 4 அடிப்படையில் மருத்துவமானது செயல்பட வேண்டும் என்று வகுத்தளிக்கிறது திருக்குறள். இதில் நாற்கூற்றே மருந்து என்பதற்கு நயவுரை நல்கிய பரிமேலழகர் உற்றவனுக்கும் தீர்ப்பானுக்கும் மருந்துக்கும் மருந்தொழி செல்வானாகிய மருந்து ஏற்றுவோனுக்கும் 4 நெறிகளை விளக்கிச் சொல்கிறார். முதலாவதாக உற்றவன். அவனுக்குரிய வகைகள் 4. முதலாவது பொருளுடைமை. அடுத்தது மருத்துவன் வழிநீற்றல். 3வது நோய் நிலை உணர்த்தல் வன்மை. 4வது மருந்து துன்பம் பொறுத்தல். மருந்து துன்பம் பொறுத்தல் என்பதும் நோய் நிலை உணர்த்தல் வன்மை என்பதும் மருத்துவன் வழி நிற்றலின் அடிப்படையில் வளர்ந்து வருகிற ஒரு பண்பு. இவற்றுக்கெல்லாம் முதலானது பொருளுடைமை என்பதையும் இப்பொழுது கவனத்தில் கொள்வோம். அடுத்தது தீர்ப்பானுக்குரிய வகைகளாக 4 பட்டியலிடுகிறார் பரிமேலழகர். அதில் முதலாவதாக வேண்டுவது நோய் கண்டு அஞ்சாமை. இன்றைக்கு கரோனா வரைக்கும் அதுவே பொருத்தமாக இருக்கிற செய்தியை நாம் நினைத்து பார்க்கிறோம். நோய் கண்டு அஞ்சாதவர் நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவர். 2வது அவருக்கு வேண்டியது ஆசிரியனை வழிபட்டு எய்திய கல்வியும் நுண்ணறிவும் உடைமை. 3வது தன்மை பலகாலம் தீர்த்து வருதல். 4ம் தன்மை மனம் மொழி மெய்களால் தூயவாதல் என்பதாகும். அடுத்தது மருந்தின் வகையை பற்றி 4 அமைப்புகளை பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். பல பிணிகட்கும் ஏற்றல், சுவை வீரியம் விளைவாற்றல்களால் மேம்படுதல், எளிது நெய்தப்படுதல், பகுதியோடு பொருந்துதல் என அமைகிறது. இயற்றுவான் வகை 4 அறியப்படுவதில் ஆதுரன் மாட்டு அன்புடைமை, மனமொழி மெய்கள் தூயவாதல் முதலிய பண்புகளை அவர் குறிப்பிடுகிறார்.
இந்த பட்டியலில் நோயற்றவனுக்கு வேண்டிய நான்களுள் தலையாயது பொருளுடைமை என்பது பரிமேலழகரின் கருத்து. நோய் வந்துவிட்டால் அது தீர்க்க வேண்டிய அளவுக்கு அவன் பொருளுடையவனாக இருந்தால்தான் வாழ முடியும். எனவே பொருளுடைத்தல் இன்றியமையாதது என்று அன்றே எடுத்துரைத்திருக்கிறார் பரிமேலழகர். இது இன்றைக்கு எவ்வளவு பொருத்தப்பாடுடையது! இந்த இலக்கணம் ஒருபுறம் இருக்க இது திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. பரிமேலழகர் காலத்தை ஒட்டியே இது நடைமுறைக்கு வந்திருத்தல் வேண்டும். அதனால்தான் அவரால் அது முதலில் சொல்லப்பட்டது போலும். அதன் அடிப்படையிலேதான் கொடியது என்பதை பட்டியலிட்ட ஔவையாரும், வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுமை என்று அடுக்கி பாடியிருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் மாத்திரை அளவிற்கும் குறுகிய நிலையில் சுருக்கி பழமொழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு பாடம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிற இந்த பழமொழி செல்வத்தை குறைவில்லாது கொடுக்க முற்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்படுகிற இந்த அறத்திற்கு மருந்து என்றே தனி அதிகாரம் படைத்திருக்கிறார் திருவள்ளுவர். அதில் மருந்தே வேண்டாம் என்று மறுத்தும் சொல்லுகிறார். மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு, அருந்தியது அற்றியது போற்றி உணின் என்பது அவருடைய வாக்கு. அற்றால் அளவறிந்து உண்க, அகுதுடம்பு பெற்றா நெடிதுய்க்கும் ஆறு என்றும் சொல்லுகிறார். மாறுபாடு இல்லாத உண்டி உண்க என்று ஒரு மருத்துவரை போல அறிவுரை சொல்லுகிறார். இவற்றையெல்லாம் மீறி நோய் வந்துவிட்டால் அதுவரைக்கும் காத்து கொண்டிருப்பது ஒரு மருத்துவருக்கு அழகாகாது. அது வருமுன்னே அந்நோயை நாடி பார்த்தல் அவருக்கு இயல்பாக இருந்திருக்க வேண்டும். அது குறித்த அஞ்சாமை அவருக்கு இயல்பாக வேண்டும். அதுவும் கூட ஒரு விதத்தில் வீரப்பண்புதான். வீரம் விளைக்கும் போர்க்களத்தில் விழுப்புண்பட்ட வீரர்களுக்கு மருந்தளித்து காத்தவர்கள் அல்லவா நம் பழந்தமிழ் மருத்துவர்கள். எனவே வீரப்பண்பாட்டின் விளைநிலமாக மருத்துவ பண்பாடு விளங்கி இருக்கிறது. பண்டை காலத்தில் விழுப்புண்படாத நாளெல்லாம் வீணான நாட்களாக கருதப்படுகிற அளவிற்கு வீரம் போற்றத்தக்க பண்பாக விளங்கி இருந்தது. கைவேல் களிற்றோடு போக்கி மெய்வேல் பரியான் அகனின்ற போர் வீரரை திருக்குறள் சித்திரப்படுத்துகிறது அழகாக. போர்க்களத்தில் வீரம் வெளிப்பட போரிட்டமையால் அம்பு பல துளைத்த மேனிகளுடன் கையோ காலோ அவற்றின் விரல்களோ இன்ன பிற உடம்பின் உறுப்புகளோ இழந்த நிலையில் அல்லது முறிந்த நிலையில் காயப்பட்டு கிடக்கும் எத்தனை வீரர்களை நம் பண்டைக்கால மருத்துவர்கள் பாதுகாத்து வளர்த்திருப்பார்கள்! அவர்கள் என்னென்ன வகையான மருந்துகளை, வைத்திய மரபுகளை பேணி கையாண்டு களப்பணி ஆற்றியிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் வியப்பு மேலிடுகிறது. கடல் பிறக்கூட்டிய செங்குட்டுவனை பரணர் அழகாக பாடுவார். சிரல் பெயர்ந்தார் போல நெடுவள் ஊசி கொண்டு மார்பில் ஏற்பட்ட புண்ணை தைத்தது பற்றிய குறிப்பை அவருடைய பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்து பாடல் அழகாக எடுத்துரைக்கிறது. அதாவது பரணர் காலத்திலேயே அறுவை மருத்துவம் வளர்ச்சியிட்டிருந்த நிலையை இந்த பாடல் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. அதற்கெல்லாம் பின்னர் வந்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுள் ஒருவரான பெருமான் குலசேகர் ஆழ்வார். திருமாலின் அருள்கின்ற திறத்தினை விளக்க வந்த இடத்தில் ஒரு உவமை வாயிலாக இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ முறையை அழகாக காட்சிப்படுத்துகிறார். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீழா துயதரினும் வித்துவக்கோட்டம்மானே ஆளா உனதருளே பார்ப்பனடியேனே என்று அழகாக பாடுகிறார். உவமை வழி வந்து இப்பாடல் உணர்த்துகிற ஒரு பண்பாட்டு உண்மை, மருத்துவர்களை கடவுளர்க்கு நிகராக கருதி பெற்ற அந்த காலத்து பண்பை நிலைநிறுத்துகிறது. இதற்கும் மறுதலையாக இன்றைக்கும் காயத்திற்கு மருந்து இடுகிற போதோ, தைலக்காப்பு இடுகிற போதோ, பற்று போடுகிற போதோ வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியையும் துதித்துவிட்டு செயல்படுவதை பார்க்கலாம். இதுபோல் ஒவ்வொரு சமயத்தாரும் தத்தம் கடவுளரை எண்ணி துதிக்கின்ற நிலையும் நம் மண்ணில் உண்டு. அது மட்டுமல்லாமல் போர்க்களத்தில் நின்று குருதி பொங்க வீரத்தை வெளிப்படுத்துகிற வீரர்கள் நம்முடைய தமிழர்கள். அவ்வாறு போர்க்களத்தில் நின்று போரிடுகிற போது பெருகி ஓடுகிற குருதியை தடுத்து நிறுத்த பஞ்சு வைத்து கட்டுப்போடும் மருத்துவ பாங்கினையும் புறநானூற்று பாடல் அழகாக சித்திரப்படுத்துகிறது.
காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார், செருவாய் உழக்கி குருதி ஒட்டி கதுவாய் போகிய துதிவாய் எக்கமுடு பஞ்சியும் களையா புன்னர் என்று அழகுற பாடுகிறார். இதனோடு தொடர்புடைய இன்னொரு செய்தியையும் இங்கே நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய காரைக்குடி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நமன் சமுத்திரம். அங்கே உள்ள இளங்குடி ஐயனார் கோவில் ஒரு அடவியாக இருக்கக்கூடிய வனக்காட்டை தன்னுடைய காவல் களமாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே எண்ணிறந்த மூலிகைகள் காக்கப்பெறுகின்றன. அவற்றுள் ஒன்றாக எலும்பொட்டி தழையும் இருக்கிறது. உடம்பில் எலும்பு முறிந்தோ அல்லது ஒடிந்தோ போய்விட்டாலும் கூட அதனை மீள எடுத்து ஒட்டி இந்த தழையை மருத்துவ முறைப்படி அரைத்து சேர்த்து கட்டி வைத்துவிட்டால் உடம்பு இயல்பு நிலைவுக்கு மீளவும் வரும், எலும்பு இயல்பாக பொருந்தி போய்விடும் என்று அந்த கிராமத்து மக்கள் எடுத்து காட்டியதை நான் களப்பணியின் போது கண்டறிந்திருக்கிறேன். இதுபோல் எத்தனையோ மூலிகைகள், என்னென்னவோ மருத்துவ முறைகள் தமிழ் மரபில் தேடி தொகுக்கத்தக்கனவாக விளங்குகின்றன. இந்த இடத்தில் எனது சொந்த அனுபவத்தையும் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அது 90களின் நிறைவு பகுதி, அதாவது 1998-99 வாக்கில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற சூழல் அமைந்திருந்தது. அப்போது முதுமை வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரியவருக்கு காலில் ஆறாத புண், எத்தனையோ மருந்துகளிட்டும் பல்வேறு மருத்துவர்கள் முயன்றும் ஆற்ற முடியாத நிலை. பேச்சு வழக்கில் ஒரு முறை இதை பற்றி நம்மாழ்வாரிடம் நான் எடுத்து சொன்னபோது, நமக்கு தெரிந்த வைத்தியர் ஒருவர் இருக்கிறார், அவரை வரை சொல்லி எழுதலாம் என்று யோசனை கூறினார். அப்போது கைபேசி வசதிகள் இல்லாத காலம், எனவே கடிதம் எழுதினேன். சில மாதங்கள் போயின. மீண்டும் ஒரு முறை பேச்சுவாக்கில் அவரிடம் இது பற்றி குறித்து சொன்னவுடன், இந்த வாரத்தில் அவரை நான் சந்திக்கிறேன், சொல்கிறேன் என்று சொல்லி அவருக்கான முகவரியை பெற்றுக்கொண்டார். சொன்னது மாதிரியே முகவரியை தேடி அந்த வைத்தியரும் வந்தார். அப்போது அவருடன் நான் இருக்க நேர்ந்தது. என்னிலும் இளைய பிராயம் போல் இருந்தவர் அந்த வைத்தியர். பரஸ்பர நல விசாரிப்பு அறிமுகம் முடிந்த பிறகு அவர் சொன்னார், ஏற்கனவே இந்த முகவரி வைத்துக்கொண்டு நான் தேடிப்போனேன். ஒரு கிராமம் என்று நினைத்து ஓரளவுக்கு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நம்மாழ்வார் ஐயா சொன்ன அடையாளங்களோடு ஒரு வயதானவரை பார்த்தேன். அவர் கட்டிலில் படுத்து கிடந்தார். அவருக்கு வைத்தியம் பார்த்து விட்டு குணப்படுத்தி விட்டு வந்து விட்டேன். அவர்தான் நீங்கள் சொன்னவர் என்று நான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அதனால் என்ன, ஒருவருக்கு வைத்தியம் கிடைத்து விட்டதே என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிற போது அப்படி வருகிற வழியில் நடந்த ஒரு இன்னொரு சம்பவத்தையும் அவர் எடுத்து சொன்னார். வைத்தியம் செய்துவிட்டு வருகிற வழியில் வயல்வெளியில் ஒரு பெண்மணி கணவனுக்கான உணவு கூடையை தலையில் வைத்து கொண்டு நடந்து வருகிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரை நல்ல பாம்பு கொத்தி விடுகிறது, அதுவும் அவர் கழுத்தில். எப்படி தெரியுமா? ஒரு பருந்தோ அல்லது கழுகோ நல்ல பாம்பை கவ்விக்கொண்டு பறந்திருக்கிறது. வேகத்தில் வளைந்து நெளிந்த அந்த பாம்பு சுருண்டு நெகிழ்ந்து கீழே விழுந்திருக்க அது கூடை சுமந்து வந்த பெண்ணின் தோளில் விழுந்து விட்டது. அதனை அச்சத்துடன் அவர் விலக்குவதற்கு முன்பாக அவர் கழுத்தில் தீண்டியும் விட்டது. விஷம் தலைக்கேறி கண்கள் சுழல ஆரம்பித்த அந்த நிலையில் நல்ல வேளையாக நம் மருத்துவர் அந்த பக்கம் வந்திருந்தார். கைவசம் மருந்தும் இருந்தது, கொடுத்தும் காப்பாற்றி விட்டார். மீத நாட்களுக்கான மருந்தை கொடுத்து விட்டு கிளம்புகிற போது அதற்கு காணிக்கையாக காசு கொடுக்க இயலாத நிலையில் அந்த பெண்மணி இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில், ஆபத்து நேரத்தில் தானே வந்து உதவி அந்த மருத்துவருக்கு தன் கழுத்தில் கிடந்த தாலி தங்கத்தை கழற்றி தரப்போனார். ஆனால் நம் மருத்துவர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு நல்லா இருமா என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்று சொல்லுகிற போது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. அன்றைக்கு அந்த பெரியவருக்கு மருந்து தேடி அதை முறைப்படி வைத்து கட்டுகிற வேளையில் மேலும் சில மருந்து பொருளை தேடுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளிக்கு போனோம். இடைப்பட்ட வழியில் புலப்பட்ட பச்சிலைகளையெல்லாம் பிடுங்கி தேய்த்து அவற்றின் பெயர்களையும் மருத்துவ குணங்களையும் எடுத்து சொல்லிக் கொண்டே வந்தார். கூடவே ஒரு பழமொழியும் இணைத்து சொன்னார், கண்டது கற்க பண்டிதன் ஆனேன் என்று. ப
பண்டுவம் என்பது மருத்துவத்தை குறிக்கும் ஒரு பழந்தமிழ் சொல். அது அறிந்தவர் பண்டிதர். மூலிகை எதுவென்று கண்டு அது எதற்கு மருந்து என்று கொண்டு அதை பயன்படுத்தும் முறை எது என்று நன்கு கண்டு அது கற்றால்தான் பண்டிதன் என்று அவர் விளக்கம் சொல்லிய போது, இவற்றையெல்லாம் முதலில் நான் உண்டு தேய்த்து பரிசோதனையும் செய்து பார்ப்பேன் என்று அவர் சொன்னார். அப்போதுதான் தெரிந்தது அவர் என்னிலும் 20 ஆண்டுகள் மூத்தவர் என்பது. 25 கடக்காத இளமையோடு இருக்கிற தோற்றத்திற்கு பின்புலமாக இந்த மருத்துவ பணி இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பெரும்பாலும் வழிச்செலவுக்கும் மருத்துவத்திற்கான பொருட்செலவுக்கையும் தாண்டி வேறு எந்த தொகையும் பெற்றுக்கொள்ளுகிற வழக்கம் அவரிடத்தில் இல்லை என்பதையும் நான் உணர்ந்தேன். அவர் மருத்துவத்தை ஒரு வணிகமாக செய்யவில்லை, தொண்டு என்கிற நிலையிலேதான் ஏற்றார். இப்படித்தான் பர்மாவிலிருந்து நடந்தே வந்து நிமிர முடியாது இருந்த வே சாமிநாத சர்மாவுக்கு வர்மக்கலை தெரிந்த ஒரு வைத்தியர் மருத்துவம் பார்த்து காணிக்கையாக எதுவும் வாங்காமல் சென்றார் என்று முன்னர் படித்ததும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. இந்த வரிசையில் வ.உ. சிதம்பரனார், மறைமலையடிகள் போன்றோருடைய வாழ்க்கை வரலாற்றில் குறுக்கிட்டிருக்கக்கூடிய ஏராளமான மரபு வழி வைத்தியர்களை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வம்சாவழியாக குருநாதர் வழியாக வந்திருக்கக்கூடிய அற்புத கலை. இது நெடும்பண்டை காலம் முதலாக வந்திருக்கிற வழக்கம். நண்பர்களே, இந்த குருசீட மரபு என்பது நம்முடைய தமிழ் பண்பாட்டில் இன்றைக்கு நேற்றைக்குரிய பண்பாடு அல்ல. கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஆசிவகர், சமணர், பௌத்தர் ஆகியோருடைய மருத்துவ முறைகள் தமிழகம் எங்கும் பரவி இருந்தன. அந்த 3ஆம் நூற்றாண்டில் தான் பத்திரபாகு சீடரான வைசாக முனிவர் என்பவரை பற்றிய செய்தி நம்முடைய மதுரை மாவட்டத்தில் உள்ள மலையில் உள்ள பிராமி கல்வெட்டுக்களால் அறியத் தெரிகின்றது. இவ்வாறு அமைக்கப்பட்ட மடங்களில் உணவு, அடைக்கலம், மருந்து, கல்வி எனும் 4 தானங்கள் வழங்கப்பட்டதாக சீனி வேங்கடசாமி தன்னுடைய சமணமும் தமிழும் என்கிற நூலில் குறிப்பிடுகிறார். இந்த 4 அன்னதானம், அபயதானம், ஔடததானம், சாத்திரதானம் என்று கூறுகிறார்கள். ஔடதம் என்பது மருந்து தானத்தை குறிப்பதாக அமைகிறது, அதாவது இலவச மருத்துவ தொண்டை இது நினைவுபடுத்துகிறது. என்ன வியப்பு! இவ்வாறு வாழையடி வாழையாக கைவரப்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கல்வி என்கிற மாபெரும் கலை, அதனை கற்றுத்தந்த ஆசிரியரை வழிபட்டு எய்திய கல்வியாக அமைகிறது. அது நுண்ணறிவோடு நின்று செயல்படுகிற போது சிறக்கிறது. இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் ஆசிரியனை வழிபட்டு எய்த கல்வியும் நுண்ணறிவும் உடைமை என்று நோய் தீர்க்கும் மருத்துவருக்கான நிலையை பரிமேல் அழகாக சுட்டி காட்டுகிறார். இந்த நுண்ணறிவுடைமை என்பதற்கு இன்னொரு விளக்கத்தையும் ஒரு வரலாற்று குறிப்பாக எடுத்துச் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். புதுக்கோட்டையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் VKR என்று சொல்லப்பெறுகின்ற VK ராமச்சந்திரன் பிள்ளை. இவர் மருத்துவர் MR குருசாமி முதலியாரின் சீடர் ஆவார். அவர் சென்னையில் மிகச்சிறப்பு மிக்க பேரறிஞர். அவரிடத்தில் சிறப்புற மருத்துவம் பயின்ற இவர் தாம் விரும்பியிருந்தால் அதே சென்னையிலோ அல்லது வேலூரிலோ பணியாற்றி பணமும் புகழும் நிறைய பெற்றிருக்கலாம். ஆனால் தான் பிறந்த பகுதியை மறவாமல் புதுக்கோட்டைக்கே வந்து 12 தொண்டாற்றி புகழ் சேர்த்தவர். எங்கெங்கெல்லாமோ இருந்து அவரிடத்தில் வந்து நோய் தீர்த்து போனவர்கள் பலராவர். அவர்களுள் ஒருவராக செட்டிநாட்டை சார்ந்த ஆட்சி ஒருவர் வந்தார். அவருக்கு தீராத தலைவலி. எத்தனையோ இடங்களில் மருத்துவம் பார்த்தும் பரிசோதனைகள் செய்தும் மருந்துகள் உண்டும் தீராத நிலையில் இருந்தது அவருக்கு தலைவலி. இவருடைய புகழை கேள்விப்பட்டு புதுக்கோட்டைக்கு வந்தவர் இந்த மருத்துவரை சந்தித்தார். மருத்துவரும் இவரை பரிசோதித்தார். முடிந்த பிறகு 3 மாத்திரைகளை கொடுத்து, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய காதணிகளாகிய தோடுகளையும் மூக்குத்திரையும் கழற்றி வைத்துவிட்டு இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி விட்டார். 3 கழித்து வர வேண்டிய ஆட்சி மறுநாளே வந்து அந்த மருத்துவரை சந்திக்கிறார். என்ன ஆச்சரியம், ஒருவேளை மாத்திரையிலேயே என் நோய் குணமாகிவிட்டது என்று நெகிழ்ந்து சொன்னார். எத்தனை பெரிய மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றும் எத்தனையோ பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்றும் தீராத இந்த பெரும் தலைவலி இந்த ஒருவேளை மாத்திரையில் குணமானதற்கு முக்கியமான காரணம் அவர் சொன்ன ஆலோசனைதான். அந்த ஆட்சி அணிந்திருந்த காதணிகளும்
மூக்குத்திகளும் வைரக்கற்கள் பதிப்பித்தவை. அவற்றின் மீது படர்ந்த சூரிய ஒளியின் பிரதிபலிப்பானது அவர் கண்களை பாதித்து தலைவலியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இவற்றை தவிர்க்கத்தான் அவர் அந்த மருத்துவ முறையினை சொன்னார். அதை முறைப்படுத்தி செயற்படுத்திய சில மணி நேரங்களிலேயே இந்த தலைவலி அவருக்கு தீர்ந்து போனது என்கிற உண்மை புலப்பட்டது. இந்த மருத்துவரையே ஒரு பாத்திரமாக தனது ஆட்சி என்கிற நாவலில் படைத்து பெருமைப்படுத்தியவர் கவியரசு கண்ணதாசன் என்பதையும் இங்கு நினைவு கூறுவது வரலாற்று பொருத்தம்தான். இவ்வாறு நுண்ணறிவோடு நோயை அணுகி குணப்படுத்துவது மருத்துவர்களுக்கு இன்றியமையாத பண்பு. இதற்கு அடுத்த படிநிலை பலகாலும் தீர்த்தல். இது அவர் பெற்று வருகிற பயிற்சி. ஏற்கனவே பல்வேறு நோயாளிகளுக்கு பயிற்சி எடுத்து பிணி தீர்த்து பெற்ற அனுபவங்களில் நுணுகி கற்று தேர்ந்து எளிமையாகவும் சிறப்பாகவும் செறிவாகவும் பயன்படுத்துகிற அந்த நிலைதான் பலகாலும் தீர்த்தல் என்கிற ஒற்றை தொடரில் பரிமேலழகர் விளக்கம் தருகிறார். இவற்றுக்கெல்லாம் மேலானதொரு ஒழுக்க நெறியாக பரிமேலழகர் முன்னிறுத்துவது மனம் மொழி மெய்களால் தூய்மையானவனாக இருத்தல். இது எத்தகைய உயர்ந்த பண்பு! மனத்தாலும் சொல்லும் மொழியாலும் உடலாலும் தூய்மையாக இருக்கிற ஒருவன் கடவுளுக்கு நிகராக மாறாமல் வேறு எப்படி இருந்துவிட முடியும்? இதே பண்பினை மருந்து ஏற்றுவானுக்கும் பரிந்துரைக்கின்றார் பரிமேலழகர். இது அன்றைக்கு மட்டுமல்ல என்றென்றைக்கும் இன்றியமையாத ஒழுக்க மிகுந்த பண்பு என்பதை தனித்தா சொல்ல வேண்டும்? அதேபோல மருந்துழி செல்வானுக்குரிய பண்புகளில் மிக முக்கியமானது ஆதுரன் மாட்டு அன்புடைமை. இவர்களுக்கு செவிலியர் என்று பெயர் சூட்டியதே கூட பண்பாட்டு அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய பான்மையாக தோன்றுகிறது. ஈன்ற தாயினும் பேணி வளர்க்கும் தாய் அன்பினர் செவிலித்தாயர். சங்க இலக்கியத்தில் தலைவிக்கு தோழி போல நற்றாய்க்கு தோழி இந்த செவிலி ஆவார். ஈன்ற தாயை விடவும் தந்தை மற்றும் தமரை விடவும் நற்றாயின் தோழியான செவிலிக்குத்தான் சிறப்பு அதிகம். அதுபோல் ஆதுரன் மாட்டு அன்பு கொண்டு இவர்கள் ஆற்றும் அரும்பணி மருத்துவர்தம் பெரும்பணிக்கு நிகரானது என்றே சொல்ல வேண்டும். இதில் கவனிக்கத்தக்க ஒரு சொல் ஆதுரன். ஆதுரன் என்றும் சொல்லப்பெறுகின்ற இப்பெயர் நோயாளியை சுட்டுவதாக அமைகின்றது. இத்தகைய நோயாளிகளுக்காக அக்காலத்தில் அமைக்கப்பட்ட மருத்துவ சாலைகள் ஆதுர சாலைகள் என்றே பெயர் பெற்றன. இவற்றையெல்லாம் முன்னின்று அக்காலத்து மன்னர்கள் செய்திருக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கோவிலில் தேவராயன்பேட்டை கல்வெட்டில் தஞ்சாவூரில் மருத்துவமனை இருந்த செய்தி நமக்கு சொல்லப்பெறுகிறது. இந்த மருத்துவமனை சுந்தர சோழ விண்ணகர ஆதுர சாலை என்றே பெயர் பெற்றதாக அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த மருத்துவமனையின் பராமரிப்பு செலவுக்கும் இலவச மருத்துவ சேவைக்குமாக 9 மா நிலத்தை குந்தவனையாச்சியார் கொடையாக அளித்திருக்கின்றார். மேலும் முதலாம் ராஜேந்திர சோழ தேவனின் 3 ஆட்சி ஆண்டு காலத்தில், அதாவது கிபி 1015 ஆண்டில் அந்த நிலம் விற்கப்பட்டு கொடையின் நோக்கங்களுக்காக செலவிடப்பட்டது என்ற குறிப்பும், அந்த தொகை பற்றாது போனமையினால் கழகரச்சேரி என்னும் சிற்றூரை சார்ந்த ஒருவன் தனது நிலத்தினை விற்று மருத்துவமனை பராமரிப்பு செலவுக்கு ஈடுகட்டினான் என்பதையும் கிபி 1019 நூற்றாண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதுபோல கும்பகோணத்தை அடுத்திருக்கக்கூடிய ஊர் திருவிசலூர், அதில் உள்ள சிவயோகநாதர் ஆலயத்தில் காணப்படும் முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி கால கல்வெட்டில் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக ஓர் அறுவை மருத்துவருக்கு நிலமும் வீடும் கொடையாக அளிக்கப்பட்ட செய்தி குறிக்கப்பட்டிருக்கிறது. வேம்பத்தூரிலும் மருத்துவ தொழில் நடத்தி வந்திருக்கக்கூடிய பிரயோகத்தரையன் என்னும் அறுவை மருத்துவருக்கு அவ்வூரில் உள்ள ஒரு வீட்டையும் ஒருவேளை 4 மா நிலத்தையும் மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை புரிவதற்காக கொடையாக அளிக்கப்பெற்றமையும் பதிவிடப் பெற்றிருக்கிறது. இது அவருடைய வாழ்நாள் ஊதியமாக கொள்ள வேண்டும். மேற்சுட்டிய கல்வெட்டுக்களின் வாயிலாக மன்னர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இத்தகு மருந்தகங்களை நிறுவி உதவியதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வாராஜாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீர சோழன் ஆதுலர் சாலை என்பது பற்றிய ஒரு செய்தி திருமுக்கூடல் என்னும் கல்வெட்டில் அமைந்துள்ள வெங்கடேச பெருமான் கோவில் பிரகாரத்தில் கிபி 11 நூற்றாண்டை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதில் சுட்டப்பெறுகிற மருத்துவமனை இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகை வசதிகளும் ஓரளவு நிரம்பி இருக்கக்கூடியதாக அது தோற்றம் பெறுகிறது. இது சோழ மன்னர் ராஜகேசரிவர்மன் என்கிற வீர சோழன் என்பவனால் கிபி 1062 ஆண்டில் நிறுவப்பட்டுள்ளது.
அந்த மருத்துவமனையின் பெயர் வீர சோழன் ஆதுலர் சாலை என்பதாகும். வெங்கடேச பெருமாள் கோவில் பணியாளர்களுக்கும் அக்கோயிலை சார்ந்த வேத பாடசாலையில் பயின்ற மாணவர்களுக்கும் உடல்நல பராமரிப்புக்கென அந்த மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கின்றது. அந்த மருத்துவமனையில் உள் நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறுவதற்கென 15 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு பொது மருத்துவர், ஒரு அறுவை மருத்துவர், இரு உதவியாளர்கள், இரு பெண் பணியாளர்கள், ஒரு நாவிதர், நீர்கொணர்வோர் ஒருவர் என அந்த மருத்துவமனையில் அக்காலத்தில் பணிபுரிந்த அலுவலர்களை நாம் கவனிக்க முடிகிறது. ஆலம்பாக்கம் என்னும் ஊரை சார்ந்த கோதண்டராமன் அசோத்தாமப்பட்டன் என்பவன் அந்த மருத்துவமனையில் நியமிக்கப்பட்ட பணியாளர். ஆதுலர்க்கு மருந்துகளுக்கு வேண்டும் மருந்து பறித்தும் விறகிட்டும் பரிகாரம் பண்ணுவர் இருவர், ஆதுலர்க்கு வேண்டும் பரிகாரம் பண்ணி மருந்தாடு பெண்டுகள் இருவர் என்று கல்வெட்டு வரிகளின் மூலம் மருத்துவ பணி மகளிரை இன்றைய செவிலியர்கள் போல மருத்துவ சேவை அளிக்கும் மருத்துவ சிகிச்சை முறை கிபி 11 நூற்றாண்டிலேயே செயல்பாட்டில் இருந்தமையை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதுலர் சாலை வீர சோழனின் வியாதிபட்டு கிடப்பார் 15 பேரால் அரிசி நாழியாக அரிசி குருணி 7 நாழி என்கிற குறிப்பு அந்த உள்நோயாளிகளுக்கு உணவு மருந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியும் நாம் கண்டுகொள்கிறோம். இந்த 15 உள்நோயாளிகளுக்கும் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு 30 நாழி அரிசி வீதம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் கொண்டு வருபவர், மருந்துகளை பத்திரப்படுத்தி வைப்பவர், இன்றைக்கு கிட்டத்தட்ட ஸ்டோர் கீப்பர் என்று சொல்லுகிற நிலை அது. இரவு முழுவதும் விளக்கு எரிவதை கண்காணிக்க, நோயாளிகளுக்கு தினசரி உணவு அளிக்க என்று ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியான பணியாற்றல் நியமிக்கப்பட்டிருக்கிற விவரமும் அதில் காணப்படுகிறது. நோயாளிகளுக்கு மருந்து கலந்து கொடுப்பவர், இன்னைக்கு கம்பவுண்டர் என்று சொல்லக்கூடிய மருந்தாளுநர் என்று சொல்லுகிற நிலையில் மருந்து ஆய்ந்து கொடுப்பார் என்கிற சொல் குறிப்பிடப்பட்டமையை நமக்கு கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. மருந்துகள் திரவமாகவும் கலப்பு திரவமாகவும் மற்றும் கஷாயம் பொடி மாத்திரை லேகியம் என பல்வேறு வகைகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த மருந்து பெயர்களும் கல்வெட்டில் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மருத்துவமனை பணியாளர்களின் ஊழியங்கள் பற்றியும் கல்வெட்டுகளில் விவரமான குறிப்புகள் இருப்பதாக கருத்தில் கொள்ளலாம். மருத்துவமனை பணியாளர்களுக்கு ஊதியமானது நெல்லாகவும் பொற்காசுகளாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பொது மருத்துவராகிய கோதண்டராம அசுவத்தாம பட்டனுக்கு நாள் ஒன்றுக்கு 3 குறுணி நெல்லும் ஆண்டுக்கு 8 காசு ரொக்கமும் ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கிற செய்தி இதில் சொல்லப்படுகிறது. இதுபோல் ஆண் உதவியாளர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் ஆகியோருக்கும் இந்த வகைமையில் ஊதியம் வழங்கப்பெற்றிருக்கிறது. பெண் செவிலியர் ஒவ்வொருவருக்கும் நாள் ஒன்றுக்கு 1 குறுணி நெல்லுடன் ஆண்டுக்கு அரைக்காசும் ஊதியமாக பெற்றிருக்கின்றனர். இதுபோல் கல்வெட்டுகளில் இடம்பெறுகிற செய்திகளில் மருந்துகளும் ஓராண்டுக்கு பயன்படும் விதத்தில் 20 வகையான மருந்துகள் சேமிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தியும் நாம் அறிந்து கொள்கிறோம். இதில் கல்யாண லவணா, சுசுருத சம்ஹிதையிலும், தச மூல ஹரிதகி, கரும்பூரி கண்டீரா போன்ற மருந்துகள் சரக சம்ஹிதையிலும், தசமூல ஹரிதகி மல்க காவடிகா ஆகியவை அஷ்டாங்க ஹிருதயத்திலும் குறிப்பிட்டவாறு தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் இந்த நூல்கள் மூன்றும் ஆயுர்வேத வைத்திய ஆணிவேர்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு மருந்தும் பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டு பல நோய்களை குணமாக்க பயன்படுத்தப்பட்டுள்ளமையை நாம் கல்வெட்டுகளின் மூலமாக, அறிவியல் செய்திகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காலகட்டத்தில், சோழர்களின் ஆட்சி காலத்தில், படைப்பிலக்கியத்தின் உச்சமாக திகழ்வது கம்பராமாயணம் எனலாம். அதில் கலை, இலக்கியம், அறிவியல், பண்பாட்டு தளங்களுக்கான கூறுகள் ஏராளமாக மலிந்து கிடக்கின்றன. அவற்றுள் மருத்துவ பண்பாட்டின் கொடிமுடியாக திகழ்வது அனுமன் கொணர்ந்த சஞ்சீவி மலையாகும். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்றே தனித்த புத்திலக்கியம் தோன்ற காரணமாகிய இந்த மருத்துவ செய்தி, மருத்துவ துறையுடன் ஆன பண்பாட்டு தளத்தோடும் வழிபாட்டு தளத்தோடும் இணைந்து ஒளிர்வதை நாம் கருத்தில் கொள்ளலாம். ராமன், இலக்குவன் போன்ற பெயர்களைப் போலவே சஞ்சீவி என்கிற பெயரும் மானுடர்க்கு ஆனது கூட இதன் மகிமையினால்தான். சமய சஞ்சீவியாக வந்து காப்பாற்றினாய் என்று சொல்லுகிற வழக்கமும் இதன் வழியில் தோன்றியது என்றே நாம் கொள்ள முடியும்.
அனுமன் மருத்துவமனை கொண்டு வந்த வரலாற்றை அழகாக சித்தரிக்கிறான் கம்பன். அதற்கு முன்னதாக இந்திர சித்தன் ஏவிய பிரம்மாஸ்திரமத்தினால் விழுந்து கிடக்கிறான் இலக்குவன். கோடி கோடி நூறாயிரம் சுடற்கனை குழாங்கள் மூடி மேனியை முற்றுறச் சுற்றின மூழ்க ஊடு செய்வது ஒன்று உணர்ந்திலன் உணர்வு புக்கு ஒடுங்க ஆடல் ஆடல் மா கரி சேவகம் அமைந்தன அயந்தான் என்று கம்பன் பாடுகிறான். கோடி கோடி நூறாயிரம் என்னும் தொகையினை உடைய ஒளி படைத்த அம்பின் தொகுதிகள் இலக்குவனின் மேனியை முழுதுமாக மூடி மறைத்து தைத்து விட்டன. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்வது என்று அறியாத நிலையில் தன் உணர்வு ஒடுங்க வலிமை பொருந்திய யானை துயில்வது போல இலக்குவன் அயர்ந்து மூச்சையாகி கிடக்கிறான். அவனுக்கே இந்த கதி என்றால் ஏனைய வீரர்கள் எம்மாத்திரம்? இந்த நேரத்தில் தேவர் படைக்கு பூசை புரிய போன ராமன் மீண்டு வருகிறான். இலக்குவன் கிடந்த கோலத்தை காண்கிறார். அவனும் மயங்கி விழுகிறான். குரங்கு படைக்கு உணவு கொணர்வதற்காக புறப்பட்டு போன வீடனன் திரும்ப வந்து இந்த காட்சியை கண்டு திகைக்கிறான். ராமனது உடலில் வடுவில்லாத காரணத்தினால் அவனை காக்க முடியும் என்று நம்பிக்கை கொள்ளுகிறான். அம்புகள் பட்டு மயங்கி கிடந்த அனுமனின் மீதான அம்புகளை விலக்கி அவன் மூச்சையை தெளிவித்து எழுப்புகிறான். இருவரும் சென்று சாம்பனிடம் ஆலோசனை கேட்கிற போது இந்த மருந்து திட்டம் நடைமுறைக்கு சொல்லப்படுகிறது. அந்த மருந்துகளுக்கு பதிலாக மருத்துவமனையே கொணர்ந்து அனைவரையும் உயிர்ப்பிக்கிறான் அனுமன். அந்த மருந்து குறித்து நான்கு வகையான அடையாளத்தினை கம்பன் அழகாக பாடுகிறான். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகிர்களாக கீண்டாலும் பொறுத்துவிக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிளைப்பதொன்றும் மீண்டேயும் தம் உருவை அருளுவது ஓர் மெய்மருந்தும் உள நீ வீர ஆண்டு ஏகி கொணதி என அடையாளத்தோடும் உரைத்தான் அறிவின் மிக்கான் என்று கம்பன் பாடுகிறான். அவன் குறிப்பிட்டு சொல்லுகிற மருந்துகள் நான்கு வகையினவாகும். முதலாவது மாண்டாரை உய்விக்கும் மருந்து. இது இறந்தவரை உயிர் பெற செய்யக்கூடிய ஆற்றல் உடையது. இதற்கு மிருத சஞ்சீவினி என்று பெயர். உடல் வேறு வகிர்கள் ஆக கீண்டாலும் பொறுத்துவிக்கும் ஒரு மருந்து என்பது வெவ்வேறாக பிளந்துபட்ட உடல்களையும் முன்பு போலவே பொருந்த செய்யும் ஒரு மருந்தாக சொல்லப்படுகிறது. சந்தனகரணி என்பது அதற்கான பெயர். படைக்கலங்களை கிளைப்பது ஒன்று. உடம்பில் தைத்திருக்கக்கூடிய படைக்கலங்களை வெளியே தள்ளிவிடுகிற மருந்தாக விசல்யகரணி என்கிற மருந்து சொல்லப்படுகிறது. மீண்டேயும் தம் உருவை அருளுவது ஓர் மெய்மருந்து என்று கம்பன் சொல்லுவது மீண்டும் தம் முன்னைய உருவையே கொடுக்கும் உண்மை மருந்து சாவர்ணிய கரணி என்பதாக சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் சாம்பன் அடையாளம் காட்டி சொன்ன மருந்துகள். கிட்டத்தட்ட வான்மீகத்திலும் இவை வருவதாக நாம் கருதலாம். உண்மையில் இந்த மருந்துகள் இருக்கின்றனவா என்பது குறித்து ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் சுமார் 17 வகையான உயிர்காக்கும் மூலிகைகள் இருக்கின்றன என்றும் நுணுக்கமாக பகுத்து பார்த்த அளவில் 3 செடிகள் சஞ்சீவினி செடியின் குணங்களை ஒத்தமைகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். சிரஸ்ஸா கிரட்டிகா ருடாந்தி சலாஜினெல்லா பிரயோடிப்ஸ் அது சஞ்சீவினி பூதி டெஸ்மோட்ரிக்கம் பிம்பிரியேட்டம் என்ற தாவரவியல் பெயர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் ஜீவகா என்கிற பெயர் கொண்டதாக அமைந்திருக்கிறது. மேலும் பரிசோதனை நடத்தி பார்த்ததில் சஞ்சீவினி செடியையும் ஜீவகா செடியையும் சஞ்சீவினி மூலிகைகளாக அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றனர் சில ஆய்வாளர்கள். இதில் ருடாந்தி என்ற வகை செடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் அதாவது ஆரவல்லி துரோணகிரி மலைப்பகுதிகளில் காணப்படுவதாகவும் இவையே அனுமன் தேடி வந்த மூலிகையாக இருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். இவை பற்றிய மேலும் பல உண்மையான தகவல்களை புதுவையை சார்ந்திருக்கின்ற மருத்துவர் தா லோகநாதன் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இதன் மூலம் இந்த மூலிகைகள் கற்பனைகள் அல்ல, உண்மையின் பதிவுகளே என்றும் நிறுவுகிறார். ஆமாம், இந்த பூமியையே தாவர சங்கமம் என்றுதானே புகழ்கிறார் மணிவாசகர். இதில் இல்லாத மருந்துதான் ஏது? மருந்துகளுக்கெல்லாம் மருந்தாக திகழ்கிற மா மருந்து இறைவன் அல்லவா? எங்கும் நிறைந்த பரம்பொருளை உள்ளங்களில் இருத்தி வழிபடுவதோடு தத்தம் இல்லங்களில் வைத்தும் வழிபட்டனர் நம் முன்னோர்கள். இல்லுரை தெய்வம் என்றே இதற்கு பெயர் சூட்டினர். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்றே தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. இதற்கு அடுத்த நிலையில் இயற்கை எழில் சார்ந்த இடங்களில் எழுப்பிய கோவில்களிலும்
இறைமூர்த்தம் அமைத்து வழிபடுவதும் நம் இயல்பாகி இருக்கிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பதோடு தலவிருட்சம் என்றும் சேர்த்து தொழுவது கூட ஒரு வகையில் மருத்துவ நோக்கம் உடையதாக அமைவதை நாம் காணலாம். தீரா பெருநோய்களை போக்க தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு ஆறுகளிலும் குளங்களிலும் கடலிலும் நீராடி போக்கிக் கொண்ட பான்மையை தமிழ் இலக்கிய பரப்பில் எங்கும் காண இயலும். உடல் நோயோடு உள்ள நோயும் நீக்கும் இடமாக இருந்த இத்திருத்தலங்கள் பசிப்பிணியையும் உடற்பிணியையும் பிறவிப்பிணியையும் போக்க வல்லதாக கருத தொடங்கிய நம் பௌராணிக சார்பு நீராடல் மருத்துவத்தை பவப்பிணி போக்கும் மருத்துவமாக மாற்றிவிட்டது என்றே சொல்லலாம். புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறார் திருவள்ளுவர். அகமும் புறமும் நலமாக வேண்டி அமைக்கப்பெற்ற ஆலயங்களை சமுதாய மையங்கள் என்று அடையாளப்படுத்துவார் அருள்நெறி தந்தை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். கோயிலை சார்ந்த குடிகள், குடிகளை சார்ந்த கோயில் என்பது அவர் கண்டு உணர்ந்து காட்டிய அருட்கோட்பாடு. அப்பெருமான் எழுதுகிறார், மானிட வாழ்க்கை இனிதே அமைவதற்கு மருத்துவமும் தேவை. திருக்கோயிலை சார்ந்த வாழ்க்கை முறையில் மருத்துவம் சிறந்த முறையில் விளங்கி இருக்கின்றது. திருக்கோயில் தத்துவத்தை கண்டவர்கள் சித்தர்கள். புறத்தே திருக்கோயிலை கண்ட சித்தர்கள் ஊனுடம்பாம் திருக்கோயிலையும் பேண சித்த மருத்துவம் கண்டார்கள். சித்த மருத்துவத் துறையில் நோய் வராமைக்குரிய முதற்காப்பு நெறிகளும் உண்டு. நோய் வந்தபின் செய்தற்குரிய மருத்துவமும் உண்டு. ஏன், இறைவனே மருந்தாகவும் மருத்துவனாகவும் நின்று அருள் செய்பவன். எனவே எண்ணற்ற நோய்களை நீக்கி மருந்தீசன் என்றும் வைத்தியநாதன் என்றும் பெயர் பெற்று விளங்குகின்றான். திருக்கோயில் வளாகத்தில் சிறந்த மருத்துவ சாலைகள் இருந்தன. திருவாவடுதுறையில் ஒரு வைத்திய கல்லூரி இருந்தது என்று விக்கிரம சோழன் கல்வெட்டு கிபி 1139 ஆண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. சங்கரதேவியின் அறச்சாலை என்ற உணவு சாலையில் உணவு அளிக்க பெற்றவர்களில் வைத்திய கல்லூரி மாணவர்களும் இருந்தனர். 364 அறச்சாலையிலும் மருத்துவ நூல் படிப்பவர்களுக்கும் இலக்கணம் படிப்பவர்களுக்கும் உணவு அளிக்க பெற்றது என்றும் அக்கல்வெட்டு கூறுகிறது. காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள திருமுக்கூடல் கல்வெட்டு அத்திருக்கோவில் வருமானத்திலிருந்து வீரச்சோழன் என்ற பெயரால் மருத்துவ சாலையும் மருத்துவம் கற்பிக்கும் கலாசாலையும் நிர்வகிக்க பெற்றன. அவற்றில் ஓராண்டுக்கு தேவையான மருந்து வகைகள் இருந்தன. ஒரு மருத்துவனும் சல்லிய கிரியை அதாவது அறுவை மருத்துவம் பண்ணுவானும் அங்கு இருந்தனர். நோயாளிகளுக்கு துணையாக மருத்துவ பணி மகளிர் தாதியர் இருந்தனர். மருத்துவருக்கு பெயர் கோதண்டராமன் அஸ்வத்தாமப்பட்டன் என்று பல்வேறு செய்திகளை குறிப்பிடுகிறது. மேலும் தஞ்சையில் குந்தவை பிராட்டியாரால் அவர் தந்தை முதலாம் ராஜராஜன் நினைவாக இலவச மருத்துவ சாலை நிறுவப்பெற்றதாக அறிகிறோம். திருவிசலூர், திருப்புகலூர், திருச்சி மாவட்டம் கோவந்தபுத்தூர், குன்றத்தூர், மைசூரை சார்ந்த சுவடூர் முதலிய இடங்களில் எல்லாம் திருக்கோவில்கள் மருத்துவ சாலைகளை அமைத்து மக்கட்பணி புரிந்தமையை தெள்ள தெளிவாக அறியலாம் என்று எடுத்து காட்டுகின்றார் அடிகள் பெருமான். இந்த மரபு போல் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமயங்களிலும் பிணி தீர்க்கும் பெருந்தொண்டுகள் புரிந்த நிறுவனங்கள் அமைப்புகள் ஏராளம் இருந்திருக்கின்றன. தமிழில் சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் யுனானி மருத்துவமும் இந்திய மருத்துவங்களாக திகழ்ந்த பாங்கினையும் இத்துடன் இணைத்து சிந்திக்கலாம். அயோத்திதாச பண்டிதர், ஆபிரகாம் பண்டிதர் போன்ற அளப்பரிய சித்த மருத்துவர்களின் வரலாறும் மருத்துவ பண்பாட்டிற்கான பங்களிப்பும் விரிவாக எண்ணி பார்க்கத்தக்கவை, ஆராயத்தக்கவை. இதுபோல் தத்தம் இடங்களில் இருந்து மருத்துவ தொண்டு புரிந்தவர்களும் தமிழகத்தில் பலராக இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவர் காரைக்குடிக்கு மகாகவி பாரதியாரை அழைத்து வந்த மாமனிதர் காநாடு காத்தான் வைஷு சண்முகம் செட்டியார் அவர்களும் ஆவார். அவர் குறித்து அவர் தம் அருமை மகள் சொல்லுகிறார், எங்கள் வீட்டில் ஓர் அலமாரி முழுவதும் மருந்துகள், பஞ்சு மாத்திரை உரைக்கும் கல், தைலங்கள், தேள்கடிக்கு மருந்து முதலானவை நிறைந்திருக்கும். அந்த அலமாரிக்கு மருந்து அலமாரி என்றே பெயர். அக்காலத்தில் ஏழை எளிய மக்கள் அவசர தேவைக்கு நள்ளிரவில் கூட இவர்களிடம் வருவார்கள். மருந்து சாப்பிட்டோ வாங்கி கொண்டோ செல்வார்கள் என்று குறிப்பிடுகிறார் திருமதி பார்வதி நடராஜன் அவர்கள். கவியரசு முடியரசன் அவர்கள் எழுதிய சீர்திருத்த செம்மல் வைஷு சண்முகம் செட்டியார் நூலில் இன்னும் ஒரு அதிசய தகவல் இடம்பெறுகிறது. இந்த காநாடகாத்தான் வைஷு சண்முகம் செட்டியார் இல்லத்திற்கு ஒரு பாம்பு பிடாரன் வருகிறான்.
அவன் பாம்பு கடிக்கினுடைய விடத்தை போக்குகின்ற ஒரு மூலிகை வேரையும் கொண்டு வந்து காட்டுகிறான். இதுதான் பாம்பு கடிக்கான மருந்து என்று சொல்லுகிறான். அது உண்மையில் மருந்தாகுமா என்று சந்தேகப்பட்ட வேஷு சண்முகம் செட்டியார் அதனை பரிசோதிப்பதற்காக அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய பாம்பை கொண்டு தன்னை கொத்தச் செய்கிறார். அதற்கு பின்னால் அவன் கொடுத்த மருந்தை உட்கொள்ளுகிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அவரை குணப்படுத்தவில்லை. சூழலின் நிலைமை அறிந்து சொல்லிக் கொள்ளாமல் நழுவி விடுகிறான் பிடாரன். நல்ல வேளையாக அந்த நேரத்தில் அவரது துணைவியார் கண்டு மருத்துவனை சேர்த்து அவரை காப்பாற்றியிருக்கிறார். இவரை போல் செட்டிநாட்டில், தமிழகத்தில், இந்தியாவில், ஏன் உலக அளவில் சுய மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தன் உயிரையும் பொருளையும் இழந்தோ அல்லது மீட்டோ தந்த வரலாற்றின் தியாகங்களை எத்தனை சொல்லி பார்க்க முடியும்? இதுபோன்ற எத்தனை முயற்சிகள் இந்த மண்ணில் அரங்கேறி இருக்க முடியும்? நண்பர்களே, ஒரு நாடு என்பது நாடா வளர்த்த நாடாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்மிக்க மருத்துவர்களை கொண்டு ஒரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வதாக இருக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்கிறார் வள்ளுவப் பேராசா. ஓவா பிணி என்பதை நீங்கா பிணி என்று சொல்வதை விடவும், ஓய்வின்றி வந்து வந்து தாக்கும் நீங்கா பிணியாக நிலைத்திருக்கிற அவலத்தையும் அனைத்து சிந்திக்க வைக்கிறது. பசிப்பிணி போக்குவோரின் பணியும் அவர்களையும் மருத்துவர் என்றே குறிப்பிடுகிறது தமிழ் இலக்கியம். யாதும் அற்றோர் அழிபசி தீர்த்தலே செல்வம் பெற்றோர் செய்ய வேண்டிய அறம் என்பதால் அப்பிணி தீர்க்கும் பணிபுரிவோன் இல்லத்தை பசிப்பிணி மருத்துவன் இல்லம் என்றே குறிக்கிறது புறநானூறு. கரோனா உட்பட அனைத்து தொற்று நோய்களுக்கும் பற்றின் பற்றிடமாக இருக்கிற, குற்ற கொள்கலனாக இருக்கிற இந்த உடம்பிற்கு ஊக்கம் அளிப்பது, எதிர்ப்பு சக்தியை கொடுப்பது உணவு. அதுவே உயிர்க்கு அமுது. உணவு கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் என்று உலகளாவிய நிலையில் கண்டு பாராட்டுகிறார் சாத்தனார். மண் திணி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பேசுகிறது அவரது மணிமேகலை. ஒரு வகையில் பார்த்தால் இந்த நோய் பரவிவிடாமல் தடுப்பதற்கு உரிய, அரிய, அவசியம் புரிய வேண்டிய தொண்டுகளில் ஒன்று பசிக்கு உணவிடுதல். பசித்திருக்கலாம், பட்டினி கிடப்போரை பார்த்தும் புசித்து இருக்கலாமா என்று மனசாட்சியின் கேள்விக்கு பதில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையாக விளங்குகிற திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறது. பசி வந்திட பறந்து போகக்கூடியவை 10 என்கிறார் அவை. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காமம் என்பன அவர் தரும் 10 பட்டியல். 11வதாக இப்பட்டியலில் இடம்பெறக்கூடியது உயிர். அதனை காப்பதற்காக எதையும் செய்ய துணிவது இயற்கை. அதனால் மனிதகுல பண்பின் மாண்பை சிதைத்து குடும்பத்தோடு புறங்கடை நிறுத்தி எந்த பாவத்தையும் செய்ய தூண்டுகிற பாவியாக பசிப்பிணி அமைந்து விடுகிறது. அதுவே ஏனைய பிணிகளுக்கும் வித்திடுகிறது. இது கருதித்தான் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி பாடுகிறது மணிமேகலை. மணிமேகலைக்கு அடுத்து மண்ணுலக மக்களின் பசிப்பிணி குறித்து அதிகம் சிந்தித்தவர் வடலூர் வள்ளற்பெருமான். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்பது அவர் தந்த அருள்வாக்கு. அது ஜீவகாரணி ஒழுக்கமாக மாறுகிறது. பசி என்கிற நெருப்பு குறித்து அவர் சொல்லுகிற விளக்கம் பெருவிளக்கமாக அமைகிறது. அது தேகத்தினுள் பற்றி எரிகிற போது ஏற்படக்கூடிய கொடுமைகளையெல்லாம் ஆழ்ந்து அனுபவித்து சொல்ல முடியாத நிலையில் சொல்லி சொல்லி இதற்கு மாற்றாக அவர் ஏற்றிய அடுப்புத்தான் இன்றைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் உச்சபட்சமாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்லுகிறார். பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தாராயினும், எந்த சமயத்தாராயினும், எந்த சாதியினராயினும், எந்த செய்கையினராயினும், அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், சாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவளை போதித்து விசாரியாமல் எல்லா சீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குவதை அறிந்து பொதுவாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்திப்பதே ஜீவகாருண்யம் என்று சொல்லி காட்டி செயலிலும் நிலை நின்றிருக்கின்றார் அந்த பெருமகனார். அன்று அவர் விரித்த கடையை கொள்வாரின்மையால் சுருட்டி கொண்டதாக சொல்பவர்களும் உண்டு. இன்றைக்கு மூடிய கடைகளில் தேடிய பொருள் பெற முடியாமல் அலைகிற மக்களுக்கு உதவுகிற பலர் நடமாடும் வள்ளல்களாக விளங்குகிறார்கள். வீட்டினில் அடைபட்டு கிடப்போர்க்கும், வேலை செய்ய முடியாமல் பசித்தீயை அணைக்க பாடுபடுவோர்க்கும், பணியிடம் நீங்கி பிறந்த இடம் நோக்கி நடப்போர்க்கும் உணவுக்கு உதவும் யாவரும் பசிப்பிணி மருத்துவர்கள் ஆகிறார்கள். இதுபோல் தன்னார்வ தொண்டர்களின் பணியும் நாம் குறைத்து சொல்ல முடியாது. இந்த வேளையில்
வாரி கொடுக்க வசதி இல்லாதவர்கள் கூட அவரவர் நிலையிலிருந்து அள்ளி கொடுத்தவர்கள் பலராக இருக்கிறார்கள். இவர்கள் பசிப்பிணி மருத்துவம் போக்கி உடல் பிணி போக்குவதற்கும் கடந்து உயிர்ப்பிணிக்குரிய துயரத்தையும் போக்குகிற மருத்துவ குணமுடைய மாண்பாளர்களாக திகழ்வதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பிணியாக தொற்றுநோயிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தனித்திருக்கிற வேளையில் எல்லோரும் எடுத்து படிப்பதற்கு ஏராளமான நூல்கள் தமிழில் இருக்கின்றன. அவர்களில் ஒன்று ஜெயகாந்தன் எழுதிய விழுதுகள் என்கிற நாவல். அதில் வைத்தியசாமி என்கிற ஒருவர் வருகிறார். பாலியல் தொழிலாளர் பெண் ஒருத்தி ஒரு குழந்தையை கருவில் தாங்கி வந்து நலமாக வேண்டும் என்று மருந்து கேட்கிறார். ஊருக்கெல்லாம் நோய் பரப்பி வந்த உனக்கு வைத்தியம் செய்ய மாட்டேன் என்று மறுத்த அவர் அது எவ்வளவு பிழை என்பதை பின்னர் உணர்கிறார். தொழிலுக்குத்தான் கட்டுப்பாடுகள் உண்டு. தொண்டு சுதந்திரமானது. தர்மம் பார்த்து விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தொழில் செய்யலாம். அவ்விதம் தொண்டாற்ற முடியாது. எனவே அவ்வாறு ஆற்றப்படுகிற காரியத்திற்கு பெயர் தொண்டே அல்ல என்று ஞானோதயம் பெற்றதாக சொல்லுகிறார். விளைவு நலமாகிறது. இன்றைக்கு கரோனா தீநுண் குருவி குறித்த வாசகம் ஒன்று நம் கைபேசி இயக்குகிற போதெல்லாம் எழுந்து ஒலிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், நாம் நோயுடன் போராட வேண்டும், நோயாளிகளுடன் அல்ல என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர்தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அற்புதமாக பாடுவார். தன்னால் அதிகாரம் பெறப்பெற்ற பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் ஏற்படுகிற பயத்தால் இவை எல்லாவற்றையும் விட அதிகம் பயம் தருகிற உயிர்தம்மால் ஏற்படுகிற பயம் அதுதான் தீது நுண் கிருமிகளாக தற்காலங்களில் உலா வருகின்றன. அவற்றின் பயத்தையும் போக்கி அரங்காப்பதுதான் அரசனின் கடமை. அதற்கு மருத்துவனை துணை கொள்வது மிகவும் முக்கியமானது. வணிகமயமாக்கப்பட்ட முதலாளித்துவ கல்வி புனிதமான மருத்துவத்தையும் கல்வியையும் கலைகளையும் ஆன்மீகத்தையும் சந்தை சரக்காக்கிவிட்டது என குற்றம் சாட்டுவார் மார்க்ஸ். இத்தனை கேடுகட்ட வணிகச் சூழலிலும் தன்னலம்பாராது தன்னுயிர் ஈந்தும் மண்ணுயிர் காக்கும் உன்னத சேவையாளர்கள் மருத்துவர்களாகிய நாங்களே, எனது மருத்துவ சகோதரர்கள் உலகெங்கும் காவல் தேவதைகளாக பணியாற்றி வருகின்றனர். இந்தோனேஷியாவில் கரோனா நோயாளிகளுக்கு பணியாற்றிய மருத்துவ சகோதரர் ஹபியோ அலி இறந்தும் மருத்துவமனையின் உன்னத சான்றாக பூமியின் சாரமாக மருத்துவத்துறையின் துருவநட்சமாக என்றும் வழிகாட்டுகிறார். இந்த கரோனா 30 நாட்களில் மடிந்து போகும் அற்ப ஆயுள் கொண்ட வீரிய சளியே மருந்தின்றியும் விலகி போகும். தனிமை கண்டதுண்டு அதில் இன்பம் காணும் சித்தர் மனம் பெரு என்கிறது. இந்த தவக்காலத்தில் அகம் நோக்கி அகப்பயணம் செய்வோம். நம்மை உணர்வோம். நம்மை சீர்திருத்திக் கொள்வோம். மனிதன் திருந்தினால் உலகம் திருந்தும். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கட்டும். நாமே மாற்றத்தின் முதற்புள்ளி. நம் வாழ்வு முறைகளை சிந்தனைகளை கற்பித்தல்களை மாற்றுவோம். அதற்கான பயிற்சி காலம் இது. இது தண்டனை காலம் அல்ல, அகத்தாய்வு காலம். இயற்கையை வழிபடுவோம் என்கிறார் மருத்துவர் வே. ஜீவானந்தம். பசிப்பிணிக்கும் உடற்பிணிக்கும் மருந்து கண்ட இவ்வுலகத்தில் அறியாமை பிணிபோக்கி அறிவமுதம் ஊட்டிய அமரர் வள்ளல் அழகப்பர் நிறுவிய கல்விக்கோயில் அழகப்பா பல்கலைக்கழகம் அதன் தமிழ் பண்பாட்டு மையத்தின் சார்பில் நிகழும் இந்த 7 நாள் இணைய வழி வகுப்பில் அவரவர் வீடடங்கி கிடக்கின்ற இந்த வேளையில் பாருக்குள்ளே சமத்தன்மை தொடர்பு அற்றும் சகோதரத்தன்மை யாருக்கும் தீங்கு செய்யாது புவி எங்கும் விடுதலை செய்யும் என்கிற மகாகவியின் நோக்கோடு எல்லோருக்குள்ளும் இந்த ஆன்ம எழுச்சியை உண்டாக்குகிற வண்ணமாக மருத்துவ பண்பாடு என்பது உடல் சார்ந்த பண்பாடு அல்ல, உயிர்கலந்த பண்பாடு, உன்னத ஆன்மீக பண்பாடு என்கிற நிலையில் நம்முடைய தமிழ் மரபு தமிழ் பண்பாடு நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவ பண்பாடு என்ற தலைப்பில் இந்த உரையினை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்ற பல்கலைக்கழகத்து மாண்பமை துணைவேந்தர் அவர்களுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் மைய இயக்குனர் அவர்களுக்கும் இத்துணை காலம் அமைதுகிற இந்த உரையினை செவிமடுத்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் வந்து எய்துவதற்கு எல்லாம் வல்ல இயற்கையை இறையை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. வணக்கம்.